மேக்கல் ரிவர்ஸ். நீங்கள் நான் பார்க்க போகிறது உங்களோட ஐஃபோன் அண்ட் ஐபேடில் இருந்து ஃபேஸ்புக் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் இப்போ லிங்க் தரேன், அந்த லிங்க் நீங்கள் அப்படி ப்ரௌசரில் போடுங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம குரோமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது டவுன்லோட் ஆகும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஸ்டோர் போய்க்கிங்க, ஆப் ஸ்டோரில் ஜஸ்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் நடிங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அது ஒரு ப்ரௌசர் தான், ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதில் வந்துட்டு fbdownload.io அப்படிங்கிற யூஆர்எல் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோ கொடுங்க. நான் அந்த யூஆர்எல் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய எந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுமோ அந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஏன்னா அந்த லிங்க், அந்த வீடியோவோட லிங்க் நமக்கு தான், ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறேன், வீடியோஸில் போகிறேன். இப்போ எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஷேருங்கிற இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் போங்க, மோர் ஆப்ஷனில் போய் காப்பின்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசருக்குள்ளே போங்க, ப்ரௌசரில் ஜஸ்ட் அந்த யூஆர்எல் மட்டும் பேஸ்ட் அடிங்க. ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க, ஜஸ்ட்டு இந்த ஆட்லாம் விட்டுருங்க, அந்த ஆட்லாம் அங்கே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பண்ண வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நிறையா ஃபார்மேட்டில் காமிச்சிருக்கு, ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட் நீங்கள் மட்டும் எடுத்துங்க. நான் என்ன பண்ணேன், இதில் வந்து டவுன்லோடு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க, அந்த டார்கெட்டுக்கு போங்க, டவுன்லோட் போங்க. இப்போ அந்த டவுன்லோட் நம்பர் ஒன்று கிளிக் பண்ண பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் காமிக்குது கீழே. ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிற வரையிலையும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோடை மட்டும், டவுன்லோட் பட்டன் இருக்குல்ல கீழே ப்ளூ கலரில், ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோடு வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது இருக்குது, ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண பிறகு சேவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லைப்ரரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து வந்துடும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு மற்றவங்க ஷேர் கூட பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்.